ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்க பாலா கீர்த்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, ஸோ அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சுவையான குக்கிங் சேனலை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, அது என்ன சேனல் பார்த்தீங்கன்னா, அவன்டீஸ் கிச்சன். இந்த சேனல் வந்து எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் தொடங்கியிருக்காங்க. யார் வேணாலும் எளிமையான முறையில் வீட்டில் இருந்த மாதிரியே நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். அந்த சேனலில் வந்து மெயினாக எல்லா டிஷ்ஷஸுமே இருக்குது, மெயினாக வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்வீட்ஸ் வந்து பொதுவாக நம்ம ஜீனியில் செய்வோம், ஜீனி வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெல்லம், நாட்டு சக்கரை, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஸ்வீட்ஸ் செய்கிறாங்க. லட்டு, இந்த மாதிரி கேசரி, இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனு, வீட்டில் நம்ம இந்த சமோசா, இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து சிம்பிள் ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், நீங்களே சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நாங்கள் சேனலை பார்க்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாங்களே சிலது வீட்டில் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கு, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குட்டீஸ்க்கும் கொடுக்கறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். எல்லாருமே மறக்காமல் அவங்க சேனலை விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். லவ் ஸ்டோரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நாங்கள் லவ் பண்ணி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட தான் வந்து மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸில் நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனது வந்து வீட்லேயே டெஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த குட்டி அந்த இதில் பார்த்தப்போ தெரிஞ்சு, டபுள் கோடு தெரிஞ்சு, பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பி காலைல வந்து உடனே அப்படியே நான் வந்து சர்ச் பண்ணேன் மதுரையிலே இது பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ப்ரெக்னன்சின்னு சொல்லி பார்க்கும்போது ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராகவே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி டாக்டர் செக்அப் பண்ணுவாங்களே, அந்த இதில் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோன்னு ஹாஸ்பிட்டலில் குதிச்சு பயங்கர ஹாப்பியாக வெளில வந்து வீட்டில் அத்தை, மாமா, இவங்க அக்கா, எங்கள் அம்மா, அப்பா எல்லார்ட்டையும் சொன்னோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மொத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக ரொம்ப எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து எனக்கு பண்ணாங்க. ரெகுலராக வந்து நாங்கள் டாக்டர் செக்அப் போய்கிட்டே இருந்தோம். ஒரு மாதத்துக்கு தான், 2 மாதத்துக்கு வந்து மாதிரி வர சொன்னாங்க. பேபியோட ஃபார்மேஷன் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ஸ்கேன்லலாம் காமிச்சாங்க, அந்த குட்டி குட்டி அந்த தலை தெரியுறது இந்த மாதிரி குட்டி குட்டியாக காமிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நடக்கிறதுலேருந்து மாடிப்பை ஏறுலேருந்து பார்த்து பார்த்து ரொம்ப கவனிச்சது செஞ்சாங்க. சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ரொம்ப கேரியும் கொடுத்தாங்க அத்தை எல்லோரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 4 மந்த்ஸ் இருக்கும். அப்போ போது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட வந்து போயிட்டுருக்கும் போது வலிக்கு விழுந்துட்டேன். வலிக்கு விழும் போது நல்லா இறுக்கி நான் பிடிச்சிட்டேன். வலிக்கு விழுறப்ப பைப் இருக்கும், அந்த பைப்பை பிடிச்சிட்டு நான் வந்து அப்படியே உக்காந்துட்டேன். ஆனால் விழுகிற மாதிரி விழுகலை, உக்காந்துட்டேன். அப்போ போது பார்த்தீங்கன்னா பைப்பு பிடிச்சனால பைப்பே பறந்துருச்சு, தண்ணி பறந்து மூஞ்சிலாம் கொட்டிருச்சு. அந்த இடத்துல வந்து எங்கள் அத்தை வந்து வீடை கழுவி விட்டுட்டுருந்தாங்க. அப்போ போது நான் விழுந்ததும் பதறி அடிச்சுட்டு வந்து ஓடி வந்து பார்த்தாங்க. மொத பிள்ளை நீ என்னமா வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அவங்க சொன்னாங்க ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் அப்போ அழுதேன். எதுக்கு அழுதேன்னா பைப்பு உடஞ்சி போச்சு, தண்ணி பறக்குதுன்னு நான் அப்போ அழுதுட்டு இருந்தேன். நெக்கு சிரிப்பே வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நான் நிரூபிச்சிட்டேன், எதுவுமே ஆகலை. நல்லா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் செக்அப்லே அந்த ஸ்கேன் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குன்னாங்க. அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் இந்த மாதிரி நிறைய நான் சாப்பிட்டேன். என்னென்ன பிடிக்குமோ அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவாங்க கீர்த்தி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணுமா ஃப்ரூட்ஸ் வேணுமானா ஃப்ரூட்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஸ் மேலே அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மாதம் இருக்கும். இவங்க அக்கா வந்து ஊட்டியில் போலீஸாக இருந்தாங்க. ஊட்டியில் தான் நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்து ஒரு ஹனிமூன் போனதே ஊட்டி தான். அடுத்து வந்து கன்சீவாக இருக்கும் போது இவங்க ஃபேமிலி எல்லாருமே பிளான் பண்ணி அங்கே ஊட்டிக்கு போகணுன்னாங்க. என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேனாங்க, ஏன்னா நான் கன்சீவாக இருக்கேன், ட்ராவல் பண்ணக்கூடாது, நீ வீட்டில் இருந்துட்டாங்க. அப்போல்லாம் நான் அழுதேன், எல்லோரும் போகிறீங்க, என்னை மட்டும் விட்டுட்டு போவீங்களான்னு சொல்லிட்டு அழுதேன். அவங்களுக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை. அதனால அவங்க வந்து பஸ்ஸில் போனவன், பஸ்ஸில் போகும்போது இங்கே வயிற்றில் வந்து நல்ல பெரிய தலாணிலாம் வச்சு மெத்த மாதிரி வயிற்றில் வச்சு இங்கிட்டு இங்கிட்டு நடுவில் சென்டரில் வச்சு தூங்கி
தூக்கி குலுக்கி போடாம அந்த மாதிரி பஸ்ல ரொம்ப கேரா பார்த்து ஊட்டிக்கு போனோம். அந்த ஊட்டிக்கு போன பிக்சர்ஸ் எல்லாமே கூட காட்டுறோம். ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப கேரிங்காக அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது, ஏன்னா 5 மாதம் போகும்போது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றனால கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ஊட்டிலேருந்து வரப்பையும் கேரிங்காக வந்து வீட்டில் சேஃபாக இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல, ஹாஸ்பிட்டல் போக வீட்டில் வந்து சேஃபாக இருக்கு அந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 மந்த்ஸ் ஊட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து 1 வீக்லேயே வந்து 5 மாதம் வளகாப்பு செஞ்சாங்க எங்கள் அம்மா வீட்டில். எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க, எந்த வேலையும் எந்திரிக்க கூட விட மாட்டாங்க எங்கள் அம்மா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ போது வந்து 5 மாதம் வளகாப்பு அந்த பட்டெல்லாம் கட்டி பண்ண சடையில் பூ அலங்காரம் பண்ணுறது அது நானே வந்து தைச்சேன், மெதுவாக உட்காந்து தைச்சு அந்த இது. அதுக்கப்புறம் வந்து 7வது மாதம் வளகாப்பு வந்து எங்கள் வீட்டில் பண்ணோம். அந்த வளகாப்போட ஆல்பம் வீட்டில் தான் பண்ணோம், சிம்பிளாக தான் பண்ணோம், சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பண்ணோம். இந்த ஆல்பத்தோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு இப்போ காட்டுறோம். வளகாப்பு ஆல்பம் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி பையனை அழகாக இருக்கேன்னு. நானும் தான் குட்டி பண்ணா இருக்கேன். சரி அடுத்து திருப்புங்க. இங்கே பாருங்க, இப்போயே குண்டு ஆகிட்டா. கன்சீவாக இருக்கும் போது எல்லோரும் குண்டு ஆகுறது நேச்சர் தானேங்க. இதில் பாருங்க ஆல்பம்ஸ் கீர்த்திய பாருங்க, இதுலே பங்கஜ மாமி மாதிரி ஆயிட்டா. நான் வந்து ரொம்பலாம் மேக்கப்பே போடல, சிம்பிளாக தான் இருக்கேன். எந்தோ வயிறு தெரியுது பாருங்க பெருசா. இது வந்து அவங்க பாட்டி பாட்டிஸ் புட்டிஸ் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளி வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து சாமி கும்பிட்டு இந்தோ பாருங்க பட்டி வேட்டி சட்டை கட்டி மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். மாப்பிள்ள பிள்ளையாண்டார் அப்படியே. எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே வந்து 90 வச்சு ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. இது எங்கள் அம்மா அப்பா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் அத்தை. எப்படி ஒரு ஃபேமிலி கலர். அப்படியே நிறைய பேர் வந்து குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு வளையல் வரிசை எல்லாரும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படி ஸ்டில் பார்த்தீங்களா, இது எங்க அம்மா அப்பா. அப்படியே அப்புறம் எல்லாருமே வந்து ஏரியால இருக்க எல்லாருமே வந்து வளையல் போட்டாங்க. வளையல் போட்டு விட்டாங்க வரிசை எல்லாரும் கை நிறைய குமிச்சிட்டாங்க. 7வது மாதம் வளகாப்பு வீட்டில் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீர்த்தி வீட்டுக்கு வந்து கீர்த்தியை பார்சல் பண்ணிட்டோம். ஆமாம், 7 மாதம் முடிஞ்சோடனே போய் விட்டுட்டாங்க நீ. ஏன்னா டெலிவரி வந்து அவங்க வீட்டில் தான் பார்க்கணுமா முறப்படி. நைஸ். என்னோட ரியல் ஹேருங்க ரொம்ப நீளமாக இருக்கும், எதுவுமே ஒட்டு முடியே கிடையாது. பழைய வீடியோஸில் பார்த்துருப்பாங்க நிறைய முடி இருக்கும், இப்போ ஹேர் கட் பண்ணிட்டாங்க. திருப்புங்க திருப்புங்க, ஃபுல்லாக எல்லோரும் வளையல் போட்டு நெப்பிட்டாங்க பாருங்க வளையல. இந்த பிள்ளை வளையாப்பானதுக்கு எனக்கும் போட்டு சந்தனத்தை அப்பி தள்ளிட்டாங்க பாருங்க. இது எங்கள் அண்ணி எனக்கு சாப்பிட ஊட்டி விட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க இவ வளையாப்புக்கு ஏன் மூஞ்சில சந்தனத்தை பாருங்க எவ்வளோ இருக்கு. இது எங்கள் அண்ணே சென்னையிலேருந்து வந்துச்சு. அடுத்து மடியில் ஏதோ கட்டி தேங்காய் இதெல்லாம் கட்டி பண்ணாங்க, மாலை போட்டு பண்ணாங்க. புஷுன்னு ஆகிட்டா 7வது மாதம் கொஞ்சம். இது எங்கள் அப்பா அம்மா அக்கா குட்டீஸ் ஃபேமிலி. இங்கிட்ட அப்படியே கீர்த்தி அப்பா அம்மா அண்ணே எல்லாரும் இருக்காங்க. ஆல் தான் ரொம்ப சின்ன ஆல்பம் தாங்க. அடுத்து வந்து வரிசை எல்லாரோட ஃபோட்டோஸ் தான் ஃபுல்லாக. அடுத்து சாப்பாடு சாப்பாடு புளியோதரை எல்லா வகையான சாப்பாடு வந்துச்சு. தக்காளி சாதம் எல்லாமே ஒரு 7 சாதம் எனக்கு ஒரு 2 ஸ்டில் தான் எடுத்தாங்க பாருங்க. மேக்கப்பே இல்லை, எவ்வளோ சிம்பிளாக இருக்கேன்டு. மேக்கப் இல்லாட்டி நீங்கள் அழகு தான்.
ஒரு சிரிப்பே இல்ல பாருங்க, நான் அப்பெல்லாம் ரொம்ப சிரிக்கவே மாட்டேன் குண்டா இருக்கனாலயே. ஓகே, ஏழாவது மாசம் வளைகாப்பு சிறப்பா போட்டு கீர்த்தியோட வீட்டுக்கு அனுப்பியாச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தை வந்து வளர்றதுக்காக வந்து ஒரு புரோட்டீன் பவுடர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஒரு ஸ்பூன் போட்டு டெய்லி குடிக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் வீட்டுக்கு போனதும் அதிகமான பாசத்தை கலந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக கொடுத்து தொண்டைகளை இறக்கிட்டாங்க போல. பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் வரும்போது ரொம்ப குண்டாயிருச்சு. அது அது டாக்டர் குடிக்க சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேபி நல்லா புஜிட்டிக்காக வளரணுங்களி நிறையா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட சாப்பாடு பயங்கரமாக இருக்கும். அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்தேன்னா நல்ல குண்டானே, நல்ல வயிறு ரொம்ப பெருசா. அப்படியே கிட்டத்தட்ட ஒன்பதாவது மாசம் கிட்ட வரும்போது நைட் டைம்ல தான் உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மணி இருக்கும், ஒரு ரெண்டு மணி கிட்ட வந்து ரொம்ப பெயின். அதுக்கு முன்னாடியே 12 மணி கிட்ட லைட் லைட்டா பெயின் வந்துச்சு. அப்படியே பெயின் வந்துட்டு நான் வந்து படுத்து படுத்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியா பெயின் வரவும் ஒரு 2 மணி கிட்ட பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு. அப்போ போது நான் உடனே வந்து சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பி உடனே வந்து என்ன பண்ணாங்க, கால் அப்பயே வந்து கால் டாக்ஸி நைட்டில் புக் பண்ணோம், ஃபாஸ்ட் ட்ராக்ல புக் பண்ணி வந்தாங்க. உடனே வந்தாங்க, வந்த உடனே காரில் மெதுவாக ஏற்றி கூட்டிகிட்டு போனோம். வரும்போதே சரியான அழுதுகிட்டே வர்றாங்க இவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து அழுதுகிட்டே இப்படியே நடந்து வர்றாங்க. நான் என்னடா பெசாமல் இருங்க இந்த பிள்ளை தைரியப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறோம், நீங்களும் அழுதுங்கன்னா இந்த பிள்ளை பயப்படுன்னு சொல்லிட்டு பெசாமல் இருங்கள்ட்டு நான் இந்த பக்கம் அவங்க அம்மா அந்த பக்கம் உட்காந்துட்டு காரில் கூப்பிட்டு போனோம். தைரியம் சொல்லி அப்படியே மேலே அப்படியே சாச்சி வச்சு ஒன்று சொல்லி ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து எப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட ஒரு டிராவல் வரும்னு நினைக்கிறேன். நைட் டைம்லாம் அவங்க சீக்கிரமே போயிட்டோம், நடக்கவே முடியல. ரெண்டு பக்கம் இவங்க அக்கா வந்துட்டாங்க, ரெண்டு பக்கம் தாங்கி ரொம்ப கேரிங்காக அப்படியே வந்து மேலே லிஃப்டில் ஏறி. ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் நடந்து வருவான்ல, கீழே ஃபுல்லாக பாட்டிலாக கட்டிக்கிட்டு பாட்டில் ஆடாமல் அந்த மாதிரி ஒரு வாக்கு கார்ல ஏறும்போது கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு போறோம், இது கிண்டல் பண்ணுது. இதுக்கெல்லாம் நீங்க வந்து அடி மூக்களே குத்தணும் திமுரு. அதுக்கப்புறம் வந்து மேல ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல மேல ஏறி போய் பாத்தீங்கன்னா ஏசி ரூம். என் பையன் வந்து பயங்கரமா ஒரு ராயலா தான் பிறந்தான். அந்த ஏசி ரூம்ல ரொம்ப பெயின்ல கஷ்டப்பட்டேன். நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ரொம்ப புஷ் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நல்லா கேரிங்க டாக்டர் சொல்ல சொல்ல அப்படியே நான் பண்ணேன். அப்படியே வந்து உடனே நான் வந்து எனக்கு மயக்கத்துல இருந்து லைட்டா வந்து என்ன பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருந்தேன். போய் அவங்க எல்லாமே வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியெல்லாம் சுத்தி ஒரு பொம்மை குட்டியை கொடுத்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. சிதீஷ் வந்து அவ்வளோ கலராக இருந்தான், கொழு கொழுன்னு இருந்தான். 2.5 கிலோ இருந்தான் நினைக்கிறேன் வெயிட். தம்பி 3.5 கிலோ இருந்தான். பாப்பாவும் 3.5 கிலோ, தம்பி 3.5 கிலோ. நல்ல வெயிட்டு, தம்பி நல்லா வெயிட்டாக இருந்தான், நல்லா கலராக இருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்படியே கீர்த்தி மாதிரியே இருந்தான். சொன்ன மாதிரி இல்லை, பிளாக்கி. அப்புறம் வந்து தம்பி பார்த்துட்டு எல்லாரும் ஃபோட்டோவாக எடுத்தாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ஃபோட்டோ தெரியாமல் எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம், தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது அங்கே இருக்க நர்ஸு பிள்ளைங்க ஒரு 3-4 டேஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் தம்பியை வச்சுருந்தாங்க. அந்த நர்ஸு பிள்ளைங்க இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவனை அனுப்ப மனசே வரலன்னு சொல்லி ஒரு பிள்ளை அழுதுகிட்டே வந்துச்சு காரில் ஏற்றி விடும்போது. ஸோ தம்பி பொம்மை குட்டி மாதிரி இருப்பான், ஆனால் சின்ன பிள்ளைல நிறைய பேர் தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நைட்லாம் மேக்ஸிமம் தூங்கவே மாட்டான், மாறி மாறி தோளில் போட்டு இவங்களும் நானும் தோளில் போட்டு நடந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி நைட்லாம் தூங்க மாட்டான். நான் ரொம்ப ரொம்ப குண்டாயிட்டேன். தம்பி பிறந்ததுக்கப்புறமும் நான் குண்டாக தான் இருந்தேன். ஒரு 70-75 மேலே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நானாக வெயிட்டு குறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை நடக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப பாப்பா வந்து கன்சீவ் ஆச்சு. பாப்பா கன்சீவ் ஆகிற டைமில் வந்து நாங்கள் அப்போ முதல்ல ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லோரும் வீட்லேயுமே வரும்ல, அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், நாங்கள் தனியாக போய் இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு தனியாக வீடு உடனே ஒரு 3000 ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கான வீட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு போயிருந்தோம். பாப்பா வந்து கன்சீவாக இருக்கும்போது அங்கே தான் நாங்களே கேர் எடுத்துருவோம். ஏன்னா சரி நம்ம தனியாக இண்டிபெண்டாக நம்ம பார்த்துக்குவோம், நம்ம லவ் மேரேஜ் ஆனால் நம்ம சேலரி வச்சு நம்ம லைஃப்பை நம்ம ரன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்.
அந்த டைமில் நான் ப்ரைவேட் தான் போவோன்னு சொன்னேன். கீர்த்தி வந்து வேணாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போய் பார்ப்போம், நம்ம இன்கம் வச்சு நம்ம லைஃபை ரன் பண்ணிக்குவோம், நம்ம யார்ட்டையும் கேட்க வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் ப்ரைவேட்டு போகாமல் கவர்மெண்ட்கே போனோம். ஆமாம், பாப்பா வந்து ஃபுல்லாமே கவர்மெண்ட் செக்கப், சின்ன சின்ன ஸ்கேன்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் செக்கப்பில் தான் பண்ணிச்சு. கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் பாப்பா பிறந்துச்சு. பாப்பாவுமே பிறக்கிற அந்த பீரியடில் வந்து நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன் கடைசி அந்த இது டைமிங்கில். அப்போயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயின் வர மாதிரி இருந்தோடனே நான் சொல்லிவிட்டு உடனே போனோம். ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வெயிட்டாக இருக்கும் போது அவங்க சொல்கிறது என்னால் பண்ண முடியல, புஷ் பண்ணுன்னு சொல்கிறது அந்த மாதிரி. இப்போ பாப்பா பிறக்கும் போது என்னால் முடியவே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். பாப்பாவுக்கு வந்து வலி வந்து கிட்டத்தட்ட 9 மணி இருக்குமா நைட்டு? ஆமாம், நைட்டு வந்து ஒரு 9 மணி இருக்கும். அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு லைட்டாக பெயின் வரப்பே நான் ஹாஸ்பிட்டலே போகல. தம்பிக்கெலாம் லைட்டாக வந்தோடனே நாங்கள் போயிட்டோம், ஆனால் வந்து பாப்பாவுக்கு போகலை. வீட்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த விளக்கெண்ணையை வந்து இட்லி பொடியில் தட்டி சாப்பிட சொன்னாங்க. விளக்கெண்ணெய் இந்த மாதிரி நிறைய வீட்லேயே வந்து பண்ணாங்க. அதெல்லாமே பண்ணி இன்னும் நல்லா பெயின் வரட்டும் அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னாங்க. சரின்னு நானும் விட்டுட்டேன். லைட்டாக லைட்டாக பெயின் வந்து வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனது, அதுவுமே வந்து கார்லாம் பிடிக்கல, ஆட்டோவில் போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு கொஞ்சம் 10 மணிக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து மழை, சரியான மழை வேற பெஞ்சு. அப்போ போது நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் அக்கா தான் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போது முடிச்சுட்டு வந்துட்டு அங்கே ப்ரெக்னென்ட் அந்த டைமில் புஷ் பண்ணுன்னு சொல்லும் போது என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப குண்டாயிட்டேன். ஏன்னா தம்பி பறக்கும் போதே 70 கிலோக்கு மேலே வந்துட்டாங்க, பாப்பா கன்சீவ் ஆகும் போது 80 கிலோ தொட்டுட்டாங்க. நான் வெயிட்லெஸ்க்காக தம்பி பிறந்ததுக்கு அப்புறமே வெயிட்டை குறைக்கணும் குறைக்கணும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், இல்லைன்னே சொல்ல முடியாது. எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், சாப்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக என்னென்னமோ ட்ரை பண்ணேன், 1 இன்ச்சு கூட குறையவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. இவங்க வெளியில் ஒரு ஃபோட்டோ வீடியோ கூப்பிட்டா கூட வரவே மாட்டேன், என்னை பார்த்து குண்டா இருக்கேன்னு நீங்கள் பின்னாடி கிண்டல் பண்ணுவீங்க. இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், என்னை வந்து இவங்க பட்ட பேர் மங்கம்மா இந்த மாதிரி நிறைய கூப்பிடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நான் குண்டா இருந்த இப்போ பீரியட் ஃபுல்லாக நான் குண்டா இருந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு பெயினை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனால் அந்தளவுக்கு பெயினாக இருந்துச்சு. ஆனால் நார்மல் டெலிவரி, ஒரே ஒரு நர்ஸு மட்டும்தான் இருந்தாங்க என் கூட கவர்மெண்ட்டில், அவங்களும் நானும் மட்டும்தான். அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நான் பண்ணதில் பாப்பா அழகாக நார்மல் டெலிவரியில் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெயினாக ஆசைப்பட்டது எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். கரெக்டாக எனக்கு அழகு குட்டி ஸ்ரீஜா குட்டி கிடச்சா. ஸ்ரீஜா பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருந்துச்சு பறக்கும்போது, அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் கலருக்கு வந்துருச்சு. ஆமாம், பாப்பா பிறக்கும் போது ரொம்ப ரொம்ப கலரு. அதே மாதிரி பாப்பாவுமே 3.5 கிலோ அந்த மாதிரி நல்லா கொழுகொழுன்னு இருந்துச்சு. ஏன்னா நானே குண்டாக இருக்குமா வயிறு ரொம்ப பெருசாக இருக்குமா, அது பெரிய வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த அதுக்கப்புறம் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து ஹாஸ்பிட்டல்லே ஒரு 3-4 நாள் இருந்தோம். நார்மல் டெலிவரி தான், ஆனால் 3-4 நாள் இருந்தோம். எதுக்குன்னா வந்து அடுத்த ஃபேமிலி பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 3 நாள் இருக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணும்போது எனக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கேன், உடம்புல அதிகமான ஃபேட் கொழுப்பு இருக்குது, அவங்களுக்குலாம் ஃபேமிலி பிளானிங் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. வெயிட் குறைச்சிட்டுவாங்க அதுக்கப்புறம், வெயிட்டை குறைச்சிட்டுவாங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் 4 நாள் அங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஃபீடிங் அந்த மாதிரி அழகுட்டிக்கு நான் பார்த்து பார்த்து இல்லை ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணேன். அப்புறம் அழகு தம்பி பாப்பாவும் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பாப்பா வந்து இத்தனீண்டா இருக்கும், தம்பி வந்து 2 வயசு பையன். கொஞ்சுவாங்க எப்படி சொல்கிறதுன்னா ஒரு குட்டி பொம்மை குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி போய் கொஞ்சிக்கிட்டே இருப்பான். தம்பி ஒரு வார்த்தை சொன்னாலுமே இங்கே பாரு அப்படின்னு சொன்னாலுமே பாப்பா வந்து சிரிக்கும், விழுந்து விழுந்து சிரிக்கும். அந்த குட்டி குட்டி வீடியோ இருக்கு பாருங்க. கேளு கேளு, என்ன கேளு, என்ன அதுமா, என்ன பாப்பான்னு கேளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போ போது பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
மேரேஜோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ போது நான் குண்டா இருந்தேன், எனக்கு வந்து வெயிட்டா இருக்கேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கவலை ஆயிடுச்சு. ஏன்னா இது வெயிட்டா, ஏன்னா 80, 87, 88 அந்த மாதிரி போயிட்டேன். வெயிட் அதிகமாக இருக்கேன்னொன்னு எனக்கு மொதல் ஃபோட்டோக்கே வரமாட்டேன். ஃபங்க்ஷன் வேறு, வீடியோ இந்த மாதிரி எடுப்பாங்க, காலங்காலமாக பார்ப்பாங்க, அதை வேற நான் கிண்டல் பண்ணியாங்க. அதிலே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், அழுதுகிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணன் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 2 மாதம் என்னோடய பாப்பா பிறந்தேன். அப்போ போது வந்து நான் வந்து என்னமோ வெயிட்டை குறைக்கணும் தேடிட்டே இருந்தனால என்னமோ எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி ஒரு கோச் கிடச்சாங்க, அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து 2 மாதம் கை குழந்தேன். அப்போ போதும் எங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நார்மலாகவே குண்டு, இதில் பட்டை கட்டிகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப குண்டாக இருந்தேன். அதில் இவங்க வேற கேலி பண்ணி தொலைதாங்க பக்கைய. அப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழுதுட்டு தான் வந்தேன். ஏன்னா வந்து நிறையா பேர் கேலி பண்ணாங்க. நார்மலாக லவ் பண்ணப்போ ரொம்ப ஒல்லி, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் ஆனேன். நானும் வெயிட் குறைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், முடியலை. அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கவலை, ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட நிற்க மாட்டேங்க, நான் சும்மா போய் ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷன் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும், என்ன அப்படின்னா எங்கள் அண்ணன் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2.5 மாதம் பாப்பாக்கு அப்போ போது நான் வந்து என்னோடய கோச் சொன்னபடி நான் ஃபாலோ பண்ணேன், வெயிட் குறைஞ்சேன். இது வந்து இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் வந்து குண்டாக இருந்தப்ப XXL சுடிதார் போட்டிருந்தப்ப எங்கள் அண்ணனோட கல்யாணத்துக்கு முத நாள் ரிசப்ஷன், அதுக்காக நான் இந்த ட்ரெஸ் வந்து ஏகே அம்மத்தில் போய் வாங்குறதுக்கு போனேன். அந்த இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் பொம்மை போட்டு பொம்மை போட்டிருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து XXL இல்லை, XL கேட்டேன் அதுவுமே இல்லை, எல் சைஸில் இருந்துச்சு. அந்த எல் சைஸு எனக்கு பத்த வாய்ப்பே இல்லை. அந்த கடைக்காரங்களே சொன்னாங்க, ஏமா இது உனக்கு பத்துமாமான்னு சொன்னாங்க. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் வம்பா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி எப்படியோ என்னோட லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி எங்கள் அண்ணனோட ரிசப்ஷனுக்கு இதே ட்ரெஸ்ஸு போட்டு என் பாப்பா அப்போ 4 மாதம் கலந்தேன், ஃபீடிங் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ போது நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு கோல் அச்சீவ் பண்ணி நான் இந்த ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன, எல்லாரும் என்னை கேலி பண்ணி அவமானப்படுத்தின அந்த இடத்துல நான் வந்து ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. கல்யாணம் அலவ் பண்ணி, மேரேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க அழகான குட்டி குட்டியாக ரொம்ப ஹாப்பியாக, இன்னுமே நாங்கள் வந்து லவ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் எங்கள் குழந்தைங்களோட, ரொம்ப ஜாலியாக. கீர்த்தி வந்து மேரேஜ் ஆகும்போது ஸ்லிம்மாக தான் இருந்தாங்க, டெலிவரிக்கு அப்புறம் தான் ரொம்ப வெயிட் ஆகிட்டாங்க. ஸோ திரும்பவும் நான் மேரேஜ் பண்ணும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எனக்கு திரும்ப கிடச்சிட்டாங்க, ஸ்லிம்மாக குட்டியாக மறுபடியும். ஸோ இவங்க எப்படி ஸ்லிம் ஆனாங்க அப்படின்ற வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கிளாஸ் வீடியோ போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி வெயிட் கிளாஸ் பண்ணலான்ற வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் எல்லாருமே பாருங்கள், யார் யாரெல்லாம் கீர்த்தி மாதிரி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ, ஒரு ஃபோட்டோவை கூட போய் நிற்க முடியாமல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் ஃபீல் நமக்குள்ளே, ஒரு கான்ஃபிடன்ட் லெவலே கம்மியாக இருக்குது குண்டாக இருக்க எல்லாத்துக்குமே, கீர்த்தியுமே முதல்ல அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறாங்க, கான்ஃபிடன்ட் லெவல் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. ஃபிட்டாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தே போயிடும், ரொம்ப மூச்சு வாங்க, உட்காந்து எந்திரிக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும். ஸோ லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், வாழ்க்கைக்கு வாழ்க்கையிலையும் சரி, நம்ம நம்ம அழகு எல்லாத்துலேயும் சரி, ஆரோக்கியமாக இருக்கணும், லைஃப்பில் ஜெயிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, மறக்காம பாருங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாலா கீர்த்தி, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அதுலதான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே போடுவோம். ஸோ பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டிங்னு கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். பாய்.